வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகளும் கவனத்தில் கொள்ளக்கூடிய எச்சரிக்கை அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளது. ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க விடும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பில் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு அவ்வப்போது முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. தற்போது வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளையும் கவனத்தில் கொள்ளக்கூடிய எச்சரிக்கை அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது. அதை பற்றி இங்கே பார்ப்போம். கிழிந்த பழுதான நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். எஸ்பிஐ நிறுவனம் தங்களின் வாடிக்கையாளரிடம் இருக்கும் கிழிந்த பழுதான நோட்டுகளை மாற்றிக்கொள்ள வாய்ப்பை வழங்குவதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான அறிவிப்பில் கோவை ரயில் நிலையம் சாலையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் கிளையில் அனைத்து வங்கி வேலை நாட்களிலும் வாடிக்கையாளர்கள் தங்களிடம் இருக்கும் கிழிந்த பழுதான ரூபாய் நோட்டுகளை கொடுத்து புதிய நாணயங்களை வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக புதிய வசதி ஒன்று வங்கியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கை அறிவிப்பு. வாடிக்கையாளர்களின் வங்கி அக்கௌண்ட் விவரங்களை அப்டேட் செய்ய வலியுறுத்தி வரும் டெக்ஸ்ட் மெசேஜ் குறித்து எஸ்பிஐ எச்சரிக்கை விடுத்துள்ளது. மோசடிக்காரர்கள் அனுப்பும் மெசேஜில், அன்பார்ந்த வாடிக்கையாளரே, உங்கள் எஸ்பிஐ வங்கி அக்கௌண்ட் ஆவணங்கள் காலாவதியாகிவிட்டன. உங்கள் அக்கௌண்ட் 24 மணி நேரத்தில் பிளாக் செய்யப்படும். இந்த லிங்க் கிளிக் செய்வதன் மூலமாக உங்கள் KYC விவரங்களை அப்டேட் செய்யுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக எஸ்பிஐ வெளியிட்டுள்ள எச்சரிக்கையில் SMS வாயிலாக KYC விவரங்களை அப்டேட் நிறைவு செய்யுமாறு எஸ்பிஐ உங்களை ஒருபோதும் கேட்டுக்கொள்ளாது. இது போன்ற லிங்குகளை கிளிக் செய்யாதீர்கள். பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.